ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவின் முடிவுக்காக காத்திருப்பதாக பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த பிரபாகரர் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரபாகர், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில் 118 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடுவதாக இருந்தால் முழு ஆதரவை கழகம் அவர்களுக்கு அளிக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போது அதை அறிவித்தாலும் தேர்தல் பணி ஆற்றுவதற்கு தேர்தல் பணிக்குழுவை இப்போது நியமித்திருக்கிறார்கள்.